வணக்கம். நான் டாக்டர் அம்பிகா தேவி, ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் அட் நோவா ஐவிஎஃப் பாண்டிச்சேரி. இப்போ நான் உங்ககிட்ட பேச போகிற விஷயம் வந்து பிசிஓஎஸ், பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் பற்றி சொல்ல போகிறேன். இப்போ நம்ம ஒரு அஞ்சு பேர் பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒருத்தருக்கு அட்லீஸ்ட் இந்த பிசிஓஎஸ் இருக்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ பிசிஓஎஸ் இருக்குது அப்படின்னு நம்ம எப்படி டயக்னோஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேனில் பார்க்கும் போது சின்ன சின்ன நீர்க்கட்டிகள் தெரியணும். அந்த நீர்க்கட்டிகளோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1 சென்டிமீட்டர், 2 to 9 மில்லிமீட்டர் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், மாதம் மாதம் பீரியட்ஸ் கரெக்டாக வராது, 2-3 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். அதுக்கப்புறம் மேல் ஹார்மோன், டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிற அந்த மேல் ஹார்மோன் வந்து அதிகமாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து பிளட் டெஸ்ட்டில் பார்த்தாலும் சரி, இல்லை அதுக்கான அறிகுறிகள் வந்து கிளினிக்கலாக நம்ம பார்த்தாலும் சரி, இந்த மூணு விஷயத்தில் ஏதாவது ரெண்டு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பிசிஓஎஸ் இருக்குது அப்படின்னு நம்ம டயக்னோஸ் பண்ணுறோம். மேல் ஹார்மோன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான அறிகுறிகள் வந்து கிளினிக்கலாக பார்க்கும்போது என்னென்ன தெரியும் அப்படின்னா, ஹிர்சுட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது எக்ஸஸ் ஹேர் க்ரோத், தேவையில்லாத முடி வளர்ச்சி, அதாவது முகத்தில், ஃபேஸில், சின்னில், செஸ்டில், ஆர்ம்ஸில், அதுக்கப்புறமா வந்து வயிறு பகுதியில், அதுக்கப்புறம் வந்துட்டு பேக்கில், இங்கெல்லாம் வந்து தேவையில்லாத ஹேர் வந்து அன்வான்ட் திக் ஹேர் வளரும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நிறைய பிம்பிள்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வயிற்று சுற்றி இருக்கக்கூடிய கொழுப்பு வந்து ஜாஸ்தி இருக்கிறது, அதாவது ஆண்ட்ராய்டு ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பிசிஓஎஸ் இருக்கவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து நம்ம பிசிஓஎஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, எனக்கு வந்து ஜாஸ்தி வந்து வெயிட் போடுறதே வந்து இந்த பிசிஓஎஸ்னால தான், அதனால தான் எனக்கு சுகர் வந்திருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆக்சுவலாக நம்மளுக்கு இந்த பிசிஓஎஸ் பற்றி ஒரு சின்ன புரிதல் வேணும். எதனால் நமக்கு இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்பர் இன்சுலினிமியா இருக்குது, உடம்புல வந்துட்டு இன்சுலின் ஹார்மோன் ஜாஸ்தி இருக்குது. எதனால் இந்த இன்சுலின் ஹார்மோன் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா, அந்த இன்சுலின் ஹார்மோன் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, குளுக்கோஸை வந்து கிளைக்கோஜனாக கன்வெர்ட் பண்ணும். அது வந்து அதோட வேலையை சரியாக செய்ய முடியல, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதனால் கணையம் வந்து நிறைய இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த நிறைய இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆனதுக்கப்புறம் அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிற அந்த மேல் ஹார்மோனோட லெவலை ஜாஸ்தி பண்ணிடும். அப்போது இந்த டெஸ்டோஸ்டிரோன் என்ன பண்ணும் அப்படின்னா, அது வந்து கருமுட்டை, செனப்பையில் இருக்கக்கூடிய கருமுட்டைகள் வந்து சரியாக வளர்ச்சி வர தடுத்துரும். அப்போது அந்த ஃபாலிகுலர் அரெஸ்ட் வந்துறதுனால மாதம் மாதம் ஒரு கருமுட்டை நல்லா வளர்ந்து வெடிச்சா தான் வந்து பீரியட்ஸ் ரெகுலராக வரும். அது வந்து சரியாக நடக்காதனால பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக ஆகிடும். இதுதான் வந்துட்டு பிசிஓஎஸ் நடக்கக்கூடிய ப்ராப்ளம். இப்போ வந்து இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து விஷயம். அதாவது வாழ்க்கையில் நம்ம சின்ன சின்ன நடைமுறை மாற்றங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்னா, அது வந்து பிசிஓஎஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கரெக்டான டைமில் வந்துட்டு சாப்பிட்றது, நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றது, நைட்டில் வந்து நம்ம ஒரு 8 மணி நேரம் கரெக்டாக தூங்குறது, உடம்புல இருந்து வியர்வை வெளியே வரக்கூடிய அளவுக்கான உடற்பயிற்சி நம்ம செய்கிறது, அது வந்து உங்களால் எந்த மாதிரியான ஆக்டிவிட்டி செய்ய முடியுமோ, உங்களுக்கு எது பிடிக்குமோ, உங்களால் ரெகுலராக எது பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணலாம். ஒரு 45 மினிட்ஸ் அ டே அட்லீஸ்ட் வந்து எவ்ரிடே நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு 5 நாளாவது இந்த மாதிரி பண்ணும் போது கண்டிப்பாக வந்து ஒரு 5-10% வெயிட் லாஸ் ஆகுது கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வரும்போது இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து குறையும், அப்போ மேல் ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரோன் லெவல் குறையும், கருமுட்டைகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும், பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வர ஆரம்பிக்கும். கருமுட்டை வளர்ச்சி நல்லா இருக்குது, பீரியட்ஸ் ரெகுலராக வர ஆரம்பிக்குது அப்படின்னா அது ஃபர்டிலிட்டிக்கும் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ பிசிஓஎஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனம் தளர வேண்டாம். கண்டிப்பாக வந்து நம்ம இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணும் போது உங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்கும். தேங்க்யூ.